is 5th standard social science. Today we are going to see the lesson educational rights. Previous class la educational rights பத்தி பாத்தோம். Today we are going to see the educational schemes. என்னென்ன schemes லாம் introduce பண்ணிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம். First வந்து educational schemes லாம் எதுக்காக introduce பண்றாங்க அப்படின்னா எல்லா சில்ட்ரனுமே ஸ்கூலுக்கு வரணும், குட் எஜுகேஷனை ரிசீவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணுச்சு. இந்த ஸ்கீம்ஸ் ஸ்கூலை நோக்கி பசங்களை வந்து அட்ராக்ட் பண்ணுது. எதுக்காக இந்த ஸ்கீம்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்னா எக்கனாமிக்கலி வீக்கர் சில்ட்ரன்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து எஜுகேஷனை ரிசீவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் கவர்மெண்ட் இந்த ஸ்கீம்ஸ்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணுது. இந்த ஸ்கீம்ஸ் பீரியாடிக்கலி என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிவைவ் ஆகுது அண்ட் மாடிஃபை ஆகுது. காலத்துக்கு தகுந்த மாதிரி அதை வந்து மாடிஃபை பண்ணிக்கிறாங்க. அதோட நேம்ஸ் வேணால் டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம், ஆனால் அதோட நோக்கம் என்ன, எல்லா சில்ட்ரனுமே ஸ்கூலுக்கு வரணும், எஜுகேஷனை ரிசீவ் பண்ணுங்கிறது தான் அதோட முக்கியமான நோக்கமாக இருக்குது. இம்பார்ட்டண்ட் எஜுகேஷனல் ஸ்கீம்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். ஃப்ரீ மிட் டே மீல் ஸ்கீம், அதாவது இலவச மதிய உணவு திட்டம். நெக்ஸ்ட்டு ப்ரீ மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் ஸ்கீம், போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் ஸ்கீம், ஃபஸ்ட்டு கிராஜுவேட்ஸ் ஸ்கீம். இப்போ வந்து அந்த ஸ்கீம் வந்து ரொம்ப பாப்புலராக இருக்கு இல்லையா, முதல் தலைமுறை பட்டதாரிகளுக்கெல்லாம் என்னது நிறைய ஸ்கீம்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட்லேருந்து. ஓகேவா, இதில் வந்து ஃபஸ்ட்டு மிட் டே மீல் ஸ்கீம் இருக்கு இல்லையா, ப்ரீ மிட் டே மீல் ஸ்கீம். இது வந்து எஜுகேஷனில் ஒரு மைல் ஸ்டோனாகவே விளங்குது. அதன் மூலமாக குழந்தைகள்லாம் என்ன பண்ணாங்க, ஸ்கூலுக்கு நிறைய பேர் வர ஆரம்பித்தாங்க. பேரண்ட்ஸ் வந்து தங்களோட குழந்தைகளோட ஒருவேளை பசியாவது போகுமே அப்படிங்கிறதுக்காகவே என்ன பண்ண ஆரம்பித்தாங்க, ஸ்கூலுக்கு பசங்களை அனுப்ப ஆரம்பித்தாங்க. எல்லா ஒர்க்கிங் டேலையுமே நியூட்ரிஷனல் ஃபுட் வந்து சில்ட்ரனுக்கு கிடச்சிது. இந்த எஜுகேஷனல் ஸ்கீமை வந்து ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காமராஜர் தான். அவர் வந்து முதல்வராக இருந்தப்போ இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்தினார். விருதுநகர் மாவட்டத்தை சேர்ந்தவர், அதில் வந்து நமக்கு ரொம்ப பெருமையும் கூட. அவருடைய பிறந்த நாளான ஜூலை 15 கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடுறாங்க, அதாவது எஜுகேஷனல் டெவலப்மெண்ட் டேவாக செலிப்ரேட் பண்ணுறோம் நம்ம. நெக்ஸ்ட்டு எஜுகேஷனல் சிஸ்டம் இன் இந்தியா. இந்தியாவில் எஜுகேஷனல் சிஸ்டம் வந்து 4 stages டிவைட் ஆகிருக்கு. ஃபஸ்ட் 1 இயர்ஸ் லோயர் ப்ரைமரி, லோயர் ப்ரைமரியில் கேஜிலேருந்து 5th standard வரையும் இருக்கும். நெக்ஸ்ட்டு அப்பர் ப்ரைமரி, அப்பர் ப்ரைமரியில் 6th to 8th standard வரையும் இருக்கும். நெக்ஸ்ட்டு செகண்டரி, செகண்டரி கிளாஸஸில் 9-10 இருக்கும். நெக்ஸ்ட்டு ஹையர் செகண்டரி, ஹையர் செகண்டரியில் 11th standard 12th standard இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது சமக்ர சிக்ஷா அப்படிங்கிற ஸ்கீமை பற்றி தான். இதில் வந்து 3 schemes வந்து இன்க்ளூட் ஆகிருக்கு. ஃபஸ்ட் ஒன் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சி சர்வ சிக்ஷ அபியான் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட்டு ராஷ்ட்ரிய மத்தியமிக் சிக்ஷா அபியான், இதை வந்து ஷார்ட்டாக என்ன சொல்லு எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா ஆர்எம்எஸ்ஏ அப்படின்னு சொல்லுவாங்க. தேர்ட் ஒன் இஸ் டீச்சர் எஜுகேஷன் டிஇ, இதெல்லாமே இந்த சமக்ர சிக்ஷாவில் இன்க்ளூட் ஆகிருக்கு. எஸ்எஸ்ஏ எஜுகேஷன் ஃபார் ஆல் அப்படிங்கிறத இன்சிஸ்ட் பண்ணுது. 2011 எஸ்எஸ்ஐ இம்ப்ளிமெண்ட் பண்ணப்பட்டுச்சு. நெக்ஸ்ட்டு ஆர்டிஇ, இது வந்து எதுக்காக இம்ப்ளிமெண்ட் பண்ணப்பட்டுச்சு அப்படின்னா எக்கனாமிக்கலி வீக்கர் இருப்பாங்க, வீக்கர் செக்ஷன் இருப்பாங்க இல்லையா, அவங்களோட எஜுகேஷனை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக தான் இந்த ஸ்கீம் வந்து இம்ப்ளிமெண்ட் ஆச்சு. சொசைட்டியில் அவங்களோட வாழ்க்கை தரம் வந்து உயரணும் அப்படிங்கிறதுக்காக. நெக்ஸ்ட்டு அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் எஸ்எஸ்ஏ, எஸ்எஸ்ஏனா சர்வ சிக்ஷா அபியான் அப்படின்னு நம்ம பார்த்தோம். இதோட முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா என்ரால்மெண்ட்டை இம்ப்ரூவ் பண்ணுறது, அதாவது கவர்மெண்ட் ஸ்கூலில் ஸ்டூடெண்ட்ஸோட என்ரால்மெண்ட் வருகையை வந்து அதிகரிக்கிறதா இதோட முக்கியமான நோக்கமாக இருந்துச்சு. இதில் இன்னொரு முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 14 years வரை இருக்கிற எல்லா குழந்தைகளுக்குமே கம்பல்சரி எஜுகேஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறது. அடுத்து எஜுகேஷனோட குவாலிட்டியை என்ஹான்ஸ் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு ராஷ்ட்ரிய மத்தியமிக் சிக்ஷா அபியான், அதாவது ஆர்எம்எஸ்ஏ 2009 இந்த ஸ்கீம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணப்பட்டுச்சு. இதோட முக்கியமான எய்ம் என்ன, அப் டு 10th வரையும் கிளாஸ் 10 வரையும் மினிமம் எல்லாருமே என்ன பண்ணியிருக்கணும், எஜுகேட் ஆகிருக்கணும். 2018 சிங்கிள் ஸ்கீமை வந்து கவர்மெண்ட் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிடுச்சு, சமக்ர சிக்ஷா அப்படிங்கிறது. இதில் வந்து ப்ரீ ஸ்கூல்லேருந்து 12th வரையும் எல்லா சில்ட்ரனுமே கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறது தான், இடையில ட்ராப் அவுட்டே இல்லாமல் 12th standard வரையும் மினிமம் எல்லாருமே படிச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஸ்கீமை கவர்மெண்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணுச்சு. நெக்ஸ்ட்டு அப்ஜெக்டிவ் ஆஃப் எஸ்எஸ் சமக்ர சிக்ஷா, இது வந்து குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷனை இம்ப்ளிமெண்ட் பண்ணுது. அடுத்து லேர்னிங் அவுட்கம்ஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக இம்ப்ளிமெண்ட் பண்ணப்பட்டுச்சு. எல்லா கவர்மெண்ட்டுமே என்ன பண்ணும், இந்த ஆர்டிஐ ஆக்டை சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிறது இதோட எய்மாக இருந்துச்சு. எஜுகேஷனில் வந்து கேர்ள்ஸ் சைல்டு வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு டிஜிட்டல் எஜுகேஷனையும் இந்த ஸ்கீம் வந்து ஃபோக்கஸ் பண்ணுது. ப்ரீவியஸ் 2 years கவர்மெண்ட் ஸ்கூல்லலாம் என்ன இருக்காங்க, ஸ்டூடெண்ட்ஸோட என்ரால்மெண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு.
ஓகே சில்ட்ரன், இன்றைக்கி நம்ம ரைட் டு எஜுகேஷன் இந்த லெசனில் ஸ்கீம்ஸ் எல்லாம் என்னென்ன ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க சில்ட்ரனுக்காக அப்படின்னு பார்த்தோம். இந்த லெசன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வி வில் மீட் ஆர் நெக்ஸ்ட் கிளாஸ். பாய்.